Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோங்க. அது என்ன அப்படினா வந்து கருப்பை வாய் ஓபன் ஆக நேச்சுரலா நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணனும். சோ இந்த விஷயங்களை நீங்க 1 by 1 ஃபாலோ பண்ணீங்க அப்படினா வந்து இதுவரை உங்களுக்கு கருப்பை வாய் ஓபன் ஆகல. இப்போ உங்களுக்கு வந்து சுகப்பிரசவம் அப்படிங்கற ஒரு விஷயம் ஆகணும் அப்படினா வந்து கண்டிப்பா அதுக்கு முக்கியமான விஷயம் வந்து ரெண்டு விஷயங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து குழந்தை கரெக்டான வீக்ல வந்து தலை திரும்பி இருக்கணும். ரெண்டாவது வந்து கருப்பை வாய் வந்து ஓப்பன் ஆயிருக்கணும். இந்த ரெண்டு விஷயம் உங்களுக்கு கரெக்டா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்குன்னா கண்டிப்பா உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகும். அது மட்டும் இல்லாம இந்த கருப்பை வாய் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்ன்றது வந்து ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சியா இருக்கிற நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஏன்னா வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு அனுபவம் இல்லாததால கிளியரா தெரியாது. சோ அந்த விஷயங்கள் வந்து நிறைய பேர் என்ன கேக்குறீங்க அப்படின்னா வந்து எனக்கு வாரங்கள்லாம் நிறைய கடந்துருச்சானா எனக்கு கருப்பை வாயை இன்னும் ஓப்பன் ஆகல, எனக்கு இன்னும் டெலிவரி பெயினே வரல, டியூ டேட்டே முடிய போகுது, இன்னும் 1 week தான் இருக்கு, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரிப்பீட்டடா கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கீங்க. சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்காக தான் சிஸ்டர். இப்ப வந்து கருப்பை வாய் வந்து எவ்வளவு சென்டிமீட்டர் வந்து ஓபன் ஆகுனா கண்டிப்பா நார்மல் டெலிவரி ஆகும் அப்படின்றத சொல்ல போறேன். அந்த கருப்பை வாய் ஓபன் ஆகுறப்ப உங்களுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் உடம்புல ஏற்படும் அப்படின்றத சொல்ல போறேன். அந்த கருப்பை வாய் ஓபன் ஆகுறப்ப பெயின் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதையும் 1 by 1 சொல்ல போறேங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். இப்போ கருப்பை வாய் ஃபர்ஸ்ட் எத்தனை சென்டிமீட்டர் வந்து ஓப்பன் ஆனால் வந்து நார்மல் டெலிவரி அப்படின்றத சொல்றாங்க. இப்போ கருப்பை வாய் வந்து 9 சென்டிமீட்டருக்கு மேலே, அதாவது 7 சென்டிமீட்டர் அதாவது 1 to 4 சென்டிமீட்டர் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா வந்து அந்த டைம்ல உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பெயின் இருக்காது, லைட்டாக பெயின் இருக்கும். அப்புறம் வந்து 4 to 6 சென்டிமீட்டர் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா வந்து அந்த பெயினை வந்து ஓரளவு தாங்கலான ஜஸ்ட் கொஞ்சம் பெயின் அதிகமாக இருக்கும். பட் 7 சென்டிமீட்டருக்கு அதிகமாக போச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக அந்த பெயின் வந்து உங்களால் தாங்கவே முடியாது. ஸோ அந்த அளவு பெயின் வந்து பயங்கரமாக இருக்கும். பட் பயங்கரமாக இருக்கணுன்றதால அதெல்லாம் நம்ம தாங்கக்கூடிய பெயின் தான். அந்த ஃபர்ஸ்ட் 2 stage இருக்கு இல்லைங்களா, அந்த பெயின் நம்மளால் தாங்க முடியும். மூணாவது ஸ்டேஜ் 7 சென்டிமீட்டருக்கு அதிகமாக அளவு ஓப்பன் ஆச்சு அப்படின்னா வந்து அந்த பெயின் நம்ம தாங்க முடியாது. ஸோ ஓகே, இந்த பெயின் இந்த பெயின்லாம் வரதுக்கு முன்னாடி இந்த கருப்பை வாய் ஓப்பன் ஆகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்றது வந்து 1 by 1 சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஒன்றுமே இல்லைங்க, டெய்லியும் உங்களுக்கு வந்து இப்போ 37 வாரம் ஆயிடுச்சு, நீங்கள் 9வது மாதத்தில் இருக்கீங்க இல்லை 8வது மாதத்தில் இருக்கீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாங்க உங்கள் வீட்டில் ஸ்டெப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து அந்த படியை வந்து ஏறி ஏறி இறங்குங்க. அதாவது ஏறி ஏறி இறங்குங்கன்னு சொல்கிறது வந்து உடனே குடுகுடுன்னு ஏறுறது குடுகுடுன்னு ஏறது அப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க. நீங்க ப்ராப்பரா ஏறணும். அதாவது நம்ம எப்படியாவது வீட்டுல ஸ்டெப்ஸ் கட்டி படி கட்டிட்டு அதுக்கு சைடுல பிடிக்கிறதுக்கு ஒரு கம்பி வச்சிருப்போம் இல்லைங்களா. சோ கையில வந்து ஏதாவது சிக்கிற மாதிரி ட்ரெஸ் எதுவும் போடக்கூடாது, அது சிக்கி கீழே விடற மாதிரி எல்லாம் போடக்கூடாது. 9th month குழந்தை பயங்கர பாதுகாப்பா இருக்கணும். சோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா வந்து ஸோ பார்த்து பொறுமையாக ஏறணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களால் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஒரு 2 times வந்து ஏறி இறங்குங்க சரிங்களா, சரியாகும். 2வது டைம் வந்து மறுநாள் வந்து ஒரு 3 times ஏறி இறங்குங்க. ஸோ அது மாதிரி படி ஏறப்போ உங்களுக்கு வந்து மூச்சு திணறல் ஏதாச்சும் வருது அப்படின்னா வந்து கண்டிப்பாக வேணாம். இது மாதிரி படி ஏறி இறங்குறப்போ கண்டிப்பாக வந்து கர்ப்பவாய் வந்து ஓப்பன் ஆகுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அது ஒரு பெஸ்ட் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லலாம். இடுப்பெலும்புகள் வந்து இதுவரை குழந்தை வந்து இடுப்பெலும்புக்குள்ளே வந்து வரவே இல்லை அப்படின்றவங்க கூட இது மாதிரி படி ஏறி இறங்குனீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா ரொம்ப நல்லதுங்க. சோ கர்ப்பிணி பெண்கள் நீங்க நார்மலா இருந்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா ஸ்டெப்ஸ் ஏறிங்க, கர்ப்பவாய் ஓபன் ஆகும். 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து கஷாயம் குடிக்கிறதுங்க. ஸோ கர்ப்பிணி பெண்கள் வந்து இப்போ நம்ம அந்த காலத்துலேருந்து ஒரு ப்ரொசீஜர் அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக நம்ம முன்னோர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து அது சும்மா ஏனோ தோணுன்றதுக்காகலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக அதில் ஒரு பாயிண்ட் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இப்போ அதே நார்மலாக தாங்க. இது மாதிரி வாசலில் வந்து சாணி தெளிக்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் கூட எங்கள் வீட்டில் பாரம்பரியமாக பண்ணிட்டு வராங்க. ஸோ நம்மள வரையும் என்ன அப்படின்னா மகாலட்சுமி வீட்டில் வரும் அப்படின்றது நம்மளுடைய ஐதீகம். இன்னும் இது சயின்டிஃபிக்காக பார்த்தோம் அப்படின்னா வந்து அது வந்து நோய் கிருமிகளை தொற்றுகள் வந்து வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தாங்க, நீங்கள் கஷாயம் வந்து இதுவரை குடிக்கல அது மாதிரி நம்பிக்கை இல்லை அப்படிலாம் கிடையாதுங்க, கண்டிப்பாக கஷாயம் குடிங்க. உங்களுக்கு வந்து 9th month ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து சோம்பு கஷாயம் வந்து குடிங்க. உங்களுக்கு சோம்பு கஷாயம் எப்படி பண்ணணும்னு தெரியலனா அதுக்கான கமெண்ட் நீங்கள் கீழே கேட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ நான் சோம்பு கஷாயம் போடுறேன். 2வது வந்து 7th month சுக்கு கஷாயம் வந்து குடிங்க, எல்லாமே ரொம்ப நல்லது, எல்லாம் ஸ்வீட்டா இருக்கும், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே, ஏன்னா இந்த கஷாயம் எல்லாம் எதுவும் ப்ராப்பரா என்னால ஃபாலோ பண்ண முடியாதுங்க, எனக்கு ஒரே ஒரு கஷாயம் சொல்லுங்க அப்படின்னா வந்து அதுக்கான வீடியோ வந்து நம்ம சேனல் இருக்கு. அந்த ஒரே ஒரு கஷாயம் அதாவது நீங்க 5வது மாதம் 7வது மாதம் 9வது மாதம் இந்த 3 மாசத்துல நான் வந்து ஒரு கஷாயம் தாங்க குடிச்சேன். ஸோ அந்த ஒரு கஷாயத்தை வந்து எல்லா பொருளும் இன்கிரீடியன்ட் அதுல ஒன்னா இருக்கும், அது குடிக்கிறதுல எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் வராது, எந்த ஒரு பாதிப்பும் வராது, எல்லாமே ஒரு நேச்சுரலான விஷயம் தான். ஸோ எல்லாருமே எங்க அப்பத்தா எங்க ஆச்சு அவங்க காலத்துல இருந்தே ஒரு பொண்ணு பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி கஷாயம் தான் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு அந்த கஷாயம் வேணும் அப்படின்னா ஆல்ரெடி வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், பார்க்காதவங்க போய் பாருங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு அது செய்யறது ரொம்ப ஈஸி, குடிக்கிறது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், குழந்தைக்கு ரொம்ப. அது மாதிரி கஷாயம் குடிக்கிறது என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா வந்து பிரசவ வலி வந்து தூண்டுங்க. பிரசவ வலி தூண்டுறப்ப மட்டும்தான் வந்து கருப்பை வாய் வந்து ஓப்பன் ஆகும். பிரசவ வலி தூண்டாம கருப்பை வாய் வந்து ஓப்பன் ஆகாது. இது மாதிரி நீங்கள் கஷாயம் ப்ராப்பராக குடிச்சிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக கருப்பை வாய் தூண்டி அந்த கர்ப்பவாய் விரிவடைகிறப்ப உங்களுக்கு பெயின் ஆட்டோமேட்டிக்காக வரும்.
அப்புறம் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா வந்து நிறைய பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா வந்து இது ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி இல்லைங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி அப்படின்றதால வந்து கொஞ்சம் வந்து டிலே ஆகும். ஏன்னா வந்து நம்ம வந்து டாக்டர் கொடுத்து நம்மளுக்கு வந்து பீரியட் மிஸ் ஆன டேட் நம்மளுக்கு அது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். பாப்பா வந்து உள்ள க்ரோத் ஆகிற டேட் இருக்கும், நம்ம பீரியட் கொடுத்த டேட்டுக்கும் பாப்பா வந்து உள்ள க்ரோத் ஆகிற டேட்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அங்கேயும் ரெண்டு டேட் இருக்கும், நம்மளுக்கும் ஒரு எத்தனை மாதிரி எத்தனை மாதம் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு டாக்டர் கொடுத்த அந்த நாளைக்கு மட்டுமே வந்து குழந்தை பிறக்கணும் அப்படிலாம் கிடையாது. அதாவது நூற்றுல ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த மாதிரி பிறக்குதுங்க. ஸோ வந்து நீங்கள் கொடுத்த டேட் வந்து கொஞ்சம் மாறி கூட இருக்கலாம். ஸோ அதனால் வந்து ஒன் வீக் கழிச்சு கூட உங்களுக்கு பெயின் வரலாங்க. ஸோ கருப்பை வாய் வந்து ஓப்பன் ஆகிறது வந்து ஒரு ரெண்டு நாள் முடியும் ஓப்பன் ஆகணும், மூணு நாள் முடியும் அப்படிலாம் கிடையாதுங்க. இப்போ ஒரு சிலருக்கு வந்து வீட்டில் பண்ணி கூட உடஞ்சி கருப்பை பெயின் வந்து கருப்பை வாய் ஓப்பன் ஆகும். ரெண்டாவது பர்சன் எப்படி அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து பண்ணி கூட நீர் உடையவே உடையாது, சொட்டு சொட்டாக போகும், அப்புறம் வந்து கருப்பை வாய் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. மூணாவது பேர் என்ன அப்படின்னா வந்து எந்த சிம்டம்ஸுமே இருக்காது, பட் அவங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி வந்து ஆகும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வந்து அவங்க டெலிவரி வார்டில் போயிட்டு அதாவது டாக்டர் இது மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியாக இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எந்த குறையெல்லாம் நேச்சுரலாக நல்லா இருக்கீங்க அப்படின்னா வந்து டாக்டர் வந்து உங்களுக்கு இன்டியூஸ் பண்ணி விடுவாங்க. இன்டியூஸ் பண்ணுறது அப்படின்னா வந்து உங்களுக்கு சுகப்பிரசவம் பண்ணுறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் உங்கள் உடம்புல இருக்குது, குழந்தையும் நலமாக இருக்காங்க, நீங்களும் நலமாக இருக்கீங்க அப்படின்னா வந்து குழந்தை வந்து ஓகே டாக்டர் வந்து செயற்கை முறையில் பிரசவ உள்ளே தூண்டி விடுவாங்க. ஸோ அந்த செயற்கை வழியில் பிரசவ உள்ளே தூண்டி விடுறதுக்கு உங்கள் பிறப்புறுப்பு வழியாக வந்து ஒரு மருந்து வைப்பாங்க. ஸோ அது மாதிரி மருந்து வைக்கிறப்ப ஈஸியாக வந்து ஓகே உங்களுக்கு எல்லாம் நேச்சுரல் நார்மலாக இருக்குன்னா அந்த வழியில் வைக்கிறப்போ கருப்பை வாய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் ஆகி உங்களுக்கு வந்து டெலிவரி பெயின் வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியில் இருக்கவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து எனக்கு வந்து நீங்கள் மோஸ்ட்லி என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் பாடி வந்து டெலிவரி நார்மல் டெலிவரிக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான வெயிட்டு கரெக்டான ஃபுட்டு கரெக்டான எல்லாமே அது இருந்தால் போதுங்க. டாக்டர்ஸே நிறைய பேர் வந்து இது மாதிரி இன்டியூஸ் பண்ணி உங்களுக்கு நார்மல் டெலிவரி பாசிபிள் இருந்துச்சு அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு தண்ணி லெவல் எதுனா கம்மியாயிருச்சு அப்படின்னா மட்டும் தான் பண்ண மாட்டாங்க. ஸோ இது மாதிரி முறையிலும் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பயப்பட வேணாம், எனக்கு வந்து இன்னும் பெயின் வரல, ஸோ எனக்கு நார்மல் டெலிவரி ஆகாதா சிஸ்டர் அப்படிலாம் நிறைய பேர் அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க அப்படின்னா வந்து ஒருவேளை உங்களுக்கு பெயின் வரல அப்படின்னா கூட உங்களுக்கு இன்டியூஸ் பண்ணி விட்டு பெயின் வர வச்சு அது மூலயமா வந்து குழந்தை சுகப்பிரசவமாகும். இது மாதிரி நிறைய பேருக்கு இது மாதிரி பண்ணுறாங்க, அதுவும் ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியில் வந்து பண்ணுறாங்க. செகண்ட் ப்ரெக்னன்சி அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாம் கிளியர் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதை பற்றி சொல்ல வேண்டியது இல்லை. ஸோ இந்த விஷயத்தை வந்து இன்டியூஸ் பண்ணி விடுவாங்க, ஸோ பயப்பட வேணாங்க. அடுத்து ஒரு முக்கியமான விஷயங்க, ப்ரெக்னன்சி ஃபுல்லாக என் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த விஷயம்லாம் இல்லாமல் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. அதாவது ஒன்றுமே இல்லை, வீட்டு வேலைகளை கொஞ்சம் கொஞ்சம் செய்யுங்க. ஸோ நார்மல் டெலிவரி ஆகணுன்றதுக்காக ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாங்கு மாங்குன்னு பயங்கரமாக வேலை செய்வாங்க, அப்போலாம் செய்யக்கூடாதுங்க, ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா வந்து நம்ம உடம்பு வந்து ஃபஸ்ட் இருந்ததை விட இப்போ வேற மாதிரி இருக்கும். நம்ம ஹார்மோன்லாம் பயங்கர வீக்காக இருக்கும், நம்ம போன்லாம் பயங்கர வீக்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளால் நம்ம வேலையை செய்ய முடியாத அளவு பயங்கர கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த டைமில் வந்து ஸ்மூத்தாக உங்களால் எந்த வேலை செய்ய முடியுமோ அந்த வேலை மட்டுமே செய்யுங்க. அதை விட்டுட்டு பயங்கரமாக துணி துவைக்கிறது, படியில் ஓடி ஓடி இறங்குறது அப்படிலாம் வேணும். ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் துணி துவைக்கிறீங்களா, அவங்க துணியை மட்டுமே துவைங்க, மற்றதெல்லாம் மிஷினில் போட்டுக்கோங்க. அப்படி துணி துவைக்கிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா யாரும் துவிக்க வச்சுட்டு அலசி காயப்படுவாங்க இல்லைங்களா, அந்த அலசி காயப்படுற மெத்தட் மட்டும் பண்ணிங்க அப்படின்னா வந்து சீக்கிரமாக வந்து கருப்பை பண்ணணும். அது உங்களுக்கு ஓகே, அதெல்லாம் என்னால் பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறவங்க ஒன்றுமே இல்லை. ஈவினிங் வந்து நீங்கள் வாக்கிங் போகிற டைமில் நீங்கள் மாடியில் எங்கன்னா குழா இருந்துச்சு எந்த இடத்துல குழா இருக்கோ அந்த இடத்துல நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அந்த இடம், சரிங்களா, நல்லா காலியாக இருக்கணும், பக்கெட் நல்லா காலியாக வச்சுக்கோங்க. உங்கள் ஹஸ்பண்டோட ஒரு பேண்ட் இருக்கலாம், ஜீன்ஸ் பேண்ட்டு, அந்த ஒரு பேண்ட் எடுத்து தண்ணியில் முக்கி 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 ஒரு 10 times குனிஞ்சு முக்குங்க, முக்கி முக்கி எடுங்க, அதுவே போதுங்க. அது மாதிரி நீங்கள் முக்கி முக்கி அந்த துணி எடுத்து பிசியெல்லாம் அப்படியே பிழிஞ்சு தண்ணியில் எடுக்க வேணாம், முக்கி அலசி அலசி எடுக்கணும். குனிஞ்சு அலசி நிமிந்து எடுக்கிறப்போ உங்களுக்கு வந்து இடுப்பெலும்பு வந்து வலிவு கொடுக்குறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கருப்பை வாய் வந்து நல்லா ஓப்பன் ஆகி பெயின் வந்து சீக்கிரமாக வர ஆரம்பிச்சிருங்க. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். எனக்கு வந்து டாக்டர் வந்து செக் பண்ணி இது மாதிரி உனக்கு வந்து குழந்தை தலை திரும்பல அப்படி நெக்ஸ்ட் வீக் வந்து தலை திரும்பணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் இந்த ஸ்டெப் யூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் வீக் அடுத்த வாரம் வந்து ஸ்கேனுக்கு போகிறப்ப குழந்தை ஆட்டோமேட்டிக்காக தலை திரும்பிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கருப்பை வாய் வந்து கொஞ்சம் வந்து ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பெரிய விஷயம்லாம் கிடையாது. நிறைய பேர் பெட்ஷீட் வச்சு பண்ணுவீங்க, பெட்ஷீட் வச்சு பண்ணக்கூடாது, அது ரொம்ப ரொம்ப வெயிட்டாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும், மூச்சு ப்ராப்ளம்லாம் வந்துடும். ஸோ அது மாதிரி நீங்கள் பண்ணுறப்போ பக்கெட்டில் கொஞ்சம் பாதியெல்லாம் தண்ணி எடுத்துக்கோங்க, நல்லா கம்ஃபர்டபுளாக ரெண்டு காலை விரிச்சு வச்சு நின்றுக்கோங்க, முக்கிய முக்கிய எடுங்க, சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பண்ணுறப்போ உங்கள் பக்கத்தில் யாராச்சும் இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு 5 times பண்ணுங்கள், மறுநாள் வந்து ஒரு 10 times பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ப்ரீத்திங் ப்ராப்ளம் வரும். ஏன்னா வந்து குனிஞ்சு குனிஞ்சு எழுந்துக்கிறீங்களா, கண்டிப்பாக மூச்சு வந்து வாங்க ஆரம்பிக்கும். மூச்சு வாங்க ஆரம்பிச்சு பக்கத்தில் தண்ணி பாட்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டிங்க அப்படின்னாவே எப்போவுமே உங்கள் கையில் வந்து தண்ணி பாட்டில் இருக்கணும், தண்ணி பாட்டில் மட்டும் இல்லாமல் எங்கேயுமே நீங்கள் போகக்கூடாதுங்க, சரிங்களா. இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள், ஒன்றுமே இது சிம்பிளான விஷயம் அப்படின்ற நான் நினைக்கிறேன். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து வீட்டை வந்து தொடக்க
துடைக்கிறதுங்க. வீட்டை வந்து துடைக்கிறதுனா எல்லாரும் இந்த காலத்துல இருந்து மாப்பு வச்சு துடைக்கிறாங்க, அது நல்ல விஷயம் தான். பட் வந்து எல்லார் வீட்லயும் பூஜை அறைன்றது ஒரு சின்ன ஒரு ரூமா இருக்கும் இல்லைங்களா, அந்த பூஜை அறையை மட்டுமே நீங்க வெறும் கிளாத்தை வச்சுட்டு முட்டி போட்டு இல்லைன்னா குத்துக்கால் மாதிரி உட்காந்து நீங்க துடைச்சிங்க அப்படின்னா வேற லெவலுங்க, ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குழந்தை வந்து சீக்கிரமா வெளியே வரதுக்கு கருப்பை வாய்ந்து நல்லா ஓப்பன் ஆகுங்க. இது மாதிரி விஷயம் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து உங்க வீட்டுல டாய்லெட் இருக்கு அப்படின்னா வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கு அப்படின்னா வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்ல நீங்க வந்து நார்மல் இந்தியன் டாய்லெட் இருக்குங்களா, இந்தியன் டாய்லெட்ல டாய்லெட் போற மாதிரி உட்காந்து போனீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாங்க, அதாவது பிரெக்னன்சி டைம்ல அது மேலே ஏரியில உட்கார முடியாது இல்லைங்களா. ஸோ வந்து நீங்க டாய்லெட் போறதுக்கு உட்காரப்போ உங்க காலுக்கு வந்து நார்மலா உட்காந்துக்காங்க, வெஸ்டர்ன் டாய்லெட் தான் இருக்குது அப்படின்னா வந்து கீழே ஒரு சேர் போட்டுக்கோங்க, அதாவது ஒரு ஸ்டூல் காலுக்கு போட்டுட்டு அது மாதிரி பண்ணீங்க அப்படின்னா அதாவது மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து கர்ப்பை ஓப்பன் ஆகணும், சுகப்பிரசவம் ஆகணும், குழந்தை கரெக்டான டைம். வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து ரொம்ப கெட்டதெல்லாம் சொல்ல முடியாது, இந்தியன் டாய்லெட்ல நீங்க டாய்லெட் போனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது மாதிரி குத்துக்கால் கோட்டு உட்காரப்போ நல்லா கருப்பை வாய்ந்து ஓப்பன் ஆகும், குழந்தையும் நல்லா ஃப்ரீயா லூஸா இருப்பாங்க. ஸோ வந்து இதுவரை நீங்க எஸ்டன் டாய்லெட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுங்க, கண்டிப்பா கர்ப்பை வாய் ஓப்பன் ஆகும். இப்போ நான் சொல்கிற விஷயங்கள்லாம் மிகப்பெரிய விஷயங்கள்லாம் கிடையாதுங்க. இன்னொரு முக்கியமான விஷயங்க, நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வாக்கிங் போனுங்க. டாக்டர் வந்து நீங்களாம் வாக்கிங் போகக்கூடாது, உங்களுக்குலாம் வாக்கிங் போனால் ஏதாச்சும் ஆகிடும் அப்படின்னு சொல்கிற ஆளுங்க மட்டும்தாங்க வாக்கிங் போகக்கூடாது, மற்றபடி எல்லாரும் வாக்கிங் போகணும். வாக்கிங் நீங்கள் எந்த அளவு போகிறீங்களோ அந்த அளவு வந்து குழந்தை பயங்கர ஆரோக்கியமாக இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு கை கால் வீக்கெல்லாம் அளவுக்கு அதிகமாக இருக்குது, நான் வாக்கிங் போகலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. உங்களுக்கு வந்து பயங்கர கை கால் வீக்கம்லாம் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் கொஞ்சமாக வாக்கிங் போனீங்க அப்படின்னா வந்து அந்த தண்ணி வந்து வடி அந்த வீக்கம் வந்து குறையும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேருக்கு வந்து அது நடக்கிறதால இன்னும் அதிகமாயிடும். ஸோ நீங்களாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து கை கால் வீக்கத்தை குறைக்க என்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றத வந்து ஒரு வீடியோ தனியாக அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். அப்படி கை கால் வீக்கம் வந்துருச்சு அப்படின்னா வந்து அது எப்படி போக்க வைக்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ வாக்கிங் நல்லா போங்க, எந்த அளவு வாக்கிங் போகிறீங்களோ அந்தளவு வந்து உங்கள் நல்லா ஹெல்த்தியாக இருப்பீங்க, கருப்பை வாய் ஓப்பன் ஆகும். இப்போ சொல்கிற விஷயங்கள் எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து எனக்கு வந்து 38 வாரம் ஆனப்புறம் கருப்பை வாய், எனக்கும் இதே மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ நான் வந்து பயப்படலாம் இல்லை, நீங்கள் உங்களை மாதிரிலாம் பயப்படவே இல்லை, நீங்கள் பயப்படாதீங்க, ஃபஸ்ட்டு தைரியமாக இருங்க. நடக்குமா நடக்குமான்னு உங்களுக்கே ஒரு சந்தேகமாக இருந்தால் சுகப்பிரசவம் நடக்குமா அப்படின்ற கொஸ்டின் உங்ககிட்டயே இருந்தால் எப்படி அது நடக்கும், நீங்களே பி பாசிட்டிவாக நல்லா பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் நடக்கும். என்னால் முடியும், என்னால் நல்லா பண்ண முடியும், இது வந்து நான் மட்டும் பண்ணுற விஷயம் கிடையாது, என்னை சுற்றி எவ்வளோ பேர் குழந்தை பெற்று வச்சிருக்காங்க, எவ்வளோ பேர் நார்மல் டெலிவரி இருக்காங்க. ஸோ என்னாலையும் பண்ண முடியும், ஏன் எல்லோரும் பண்ணுற விஷயத்த என்னால் பண்ண முடியாது அப்படின்ற கான்ஃபிடன்ட் உங்களுக்கு இருந்துச்சு. உங்கள் மைண்டில் வந்து ஆப்ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்கக்கூடாது. பட் வந்து அந்த ஆப்ரேஷனுக்கான ப்ரொசீஜரை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், ஏன்னா அந்த டைமில் திடீர்னு ஏதாச்சும் சொன்னாங்கன்னா பதட்டப்படக்கூடாது. பட் வந்து நீங்கள் நார்மல் டெலிவரி பற்றியும் தெரிஞ்சு வச்சுக்கணும், ஆப்ரேஷன் பற்றியும் தெரிஞ்சு வச்சுக்கணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு கிளியரான ஒரு தெளிவு கிடைக்குங்க. ஸோ அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து உங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்காரு, இந்த டைம் வந்து எங்கேயும் வெளியே போகல அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அவரோட ரெண்டு கைகளை பிடிச்சிக்கிட்டு உட்காந்து உட்காந்து எழுந்துக்கோங்க. இது இன்னும் ரொம்ப நல்ல விஷயங்க, ஏன்னா வந்து இப்போ ஒரு ஷோஃபா ஒரு சேர் அதெல்லாம் பிடிச்சி எழுந்து நான் வந்து அதை தான் ட்ரை பண்ணேன். பட் அப்படி பண்ணுறப்போ கீழே விழுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்கள் கணவர் வந்து கையை நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டு உட்காந்து எழுந்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து ஈஸியாக கருப்பை வாய் வந்து ஓப்பன் ஆகுங்க. கண்டிப்பாக அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மோஸ்ட்லி இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னா கருப்பை வாய் ஓப்பன் ஆகாமல் இருக்கவே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஒரு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா வந்து பிரசவ வலியை தூண்டுறதுக்கு வந்து கருப்பு அதை விளக்கெண்ணெய் முட்டைன்னு இருக்கு இல்லைங்களா, நாங்கள் விளக்கெண்ணெய் முட்டையை வந்து ஆம்லெட் போட்டு சாப்பிட்டு கொஞ்சம் பட்டர் போட்டுக்கோங்க, கொஞ்சம் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க, ஒரு நாட்டுக்கோழி முட்டை எடுத்துக்கோங்க, அதை ஆம்லெட் பண்ணி உங்களுக்கு டெலிவரி டேட் நியர்பை இருக்குது, எனக்கு இன்னும் பிரசவ வலி வரவே இல்லைன்றவங்க உடனே வந்து டெலிவரி பெயின் வரணும் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி விளக்கெண்ணெய் முட்டை சாப்பிட்லாங்க. நீங்கள் வந்து வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா பட்டர் மட்டும் சேர்த்துக்கலாம், வெறும் விளக்கெண்ணெய் மட்டும் கொஞ்சம் வந்து ஒவ்வொரு ஸ்பூன் வந்து குடிக்கலாம். ஸோ இந்த விஷயத்துக்கெல்லாம் ஒன் பை ஒன் ஃபாலோ பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கருப்பை வாய் வந்து ஓப்பன் ஆகுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களாம் கிளியராக சொல்லிட்டேன், நான் வந்து பயங்கர பெரிய விஷயம்லாம் சொல்லவே இல்லை, இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொன்னது, சின்ன சின்ன விஷயங்களை செய்யாமல் போ இதில் என்ன வந்துடும் போதும் அப்படின்லாம் இல்லாமல் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக செஞ்சீங்க அப்படின்னா வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வந்து கருப்பை வாய் வந்து ஓப்பன் ஆகுங்க. கருப்பை வாய் ஓப்பன் ஆகினா மட்டும் தாங்க உங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகும், ஏன்னா அந்த கருப்பை வாய் ஓப்பன் ஆகாமல் போகிறதால தான் நிறைய பேர் சி செக்ஷன் பண்ணுறாங்க. நீங்கள் கருப்பை வாய் பற்றியே யோசிச்சுட்டே இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து வாட்டர் லெவல் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கோங்க, பாப்பாவோட ஹார்ட் பீட்லாம் கரெக்டாக இருக்குதா செக் பண்ணி பார்த்துக்கோங்க, அவங்க ரிப்போர்ட்லாம் அங்கே தான் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, குழந்தை ஆரோக்கியமாக இருக்காங்களா இல்லையான்ட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் கண்டிப்பாக நான் நம்புகிறேங்க, ஏன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்த நான் ஷேர் பண்ணுறேன்ற ஒரு நம்பிக்கையில் நான் இருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, அது மட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ வேணுன்றதை கீழே கமெண்ட்டில் கேளுங்க, அதுக்கான இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் பேசி எல்லாத்தையும் எடுத்து உங்களுக்கு கிளியராக சொல்கிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.